கிஸ்பிளா புதிய ஏவுகணை சோதனை அதிர்ச்சியில் இஸ்டில். கிஸ்பிளா போராளி எம்பர் புதிய வகை ஏவுகணை சோதனையொன்று அதிரடியாக நடத்தி அசத்தியுள்ளனர். இந்த ஏவுகணையானது வெற்றிகரமாக தமது இலக்குகளை சென்று தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாராளா என்ற ஏவுகணையை தயாரித்து சோதித்துள்ளதாக கிஸ்பிளா போராளிகள் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இரண்டு ஏவுகணைகள் ஒரே வேளையில் சம வேளையில் வெடித்து பறந்தன. பின்னர் தெரிவு செய்யப்பட்ட இலக்குகள் மீது துல்லியமாக பாய்ந்து சென்று வெடித்து அழித்து சேதமாக்கின. ராடலுக்கு சிக்காது பயணிக்கவல்ல ஏவுகணையாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா போராளிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் இராணுவம் லெபனானில் போராளிகள் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதனை தடுக்கும் வான் பாதுகாப்பு வலையமைப்பை போராளிகள் உச்சகட்டமாக ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த ஏவுகணையானது பகல் மற்றும் இரவு வேளைகளில் துல்லியமாக தாக்கிடக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை சோதனையால் பரம எதிரியாக விளங்கும் இஸ்ரேல் இராணுவம் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. தமது நாட்டின் மீதும் தமது இராணுவ நிலைகள் மீதும் வலிந்து தாக்குதலை மேற்கொள்ளும் இஸ்ரேலிய படைகளுக்கு இந்த ஏவுகணையானது மிகப்பெரும் அதிர்ச்சி வைத்தியமாக உள்ளதாக அந்த போராளிகள் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். மேலும் எமது நாட்டின் நிலைகளுக்குள் வலிந்து ஊடுருவி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் இஸ்ரேலிய இராணுவம் பாரிய விளைவுகளை சந்திக்கும் எனவும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிரிமியா மீது 20 யுக்ரைன் விமானங்கள் தாக்குதல், ரஷ்யா அதிரடி அறிவிப்பு. கிரிமியா மீது யுக்ரைன் இராணுவத்தினர் ஏவிய 20 தாக்குதல் விமானங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சு காட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த விமான தாக்குதல் மூலமே பாலம் உள்ளிட்டவை உடைக்கப்பட்டதான விவரம் ஒன்றும் புதிதாக வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிரிமிய இராணுவ நிலைகள் மற்றும் பாலம் மற்றும் முக்கிய இலக்குகளை குறிவைத்து இந்த விமானங்கள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் இராணுவத்தின் ஆழ ஊடுருவி நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி பழிவாங்கும் தாக்குதலை யுக்ரைனின் பல பகுதிகள் மீது ரஷ்யா வான்படைகள் மற்றும் ஏவுகணைகள் ஊடாக தாக்குதலை நடத்தி பழிவாங்கியவிடவுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பகுதிகள் அவசர ஏவுகணை அபாய ஒளி எழுப்பப்பட்டதால் மக்கள் பதுங்கு குழிகளுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டனர். தொடர்ந்தும் இருதரப்புக்கும் இடையில் கடும் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்கள் உக்கிரமாக இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. இலங்கை நீர்கொழும்பு பகுதியில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். இலங்கை நீர்கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். நீர்கொழும்பு லெல்லம்மா பகுதியில் ஊந்துருளியில் பயணித்த மர்ம நபர்கள் நடத்திய திடீர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலிலேயே இவர் படுகாயமடைந்துள்ளார். தாக்குதலை நடத்தியவர்கள் வெற்றிகரமாக தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பலத்த காயமடைந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த குற்றச்செயலை புரிந்த குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. யாழில் சிசுவின் சடலத்தை காவிச் சென்ற நாய் மக்கள் மத்தியில் மிகப்பெரும் பதட்டம். யாழ்ப்பாணம் ஆறுகால்மட்ட பகுதியில் சிதவடைந்த நிலையில் குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாநகரசபைக்கு உட்பட்ட பகுதியில் நாயின் வாயில் இந்த சிசுவின் சடலம் காணப்பட்டதால் மக்கள் மத்தியில் ஒருவித பதட்டம் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இவ்வாறு சடலங்கள் நாள்தோறும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றமை மக்கள் மத்தியில் ஒருவித பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஏரிகள், குளங்கள், காடுகள், பட்டை காடுகள், கிணறுகள் என்பனவற்றிலிருந்து மக்களின் சடலங்கள் தொடராக மீட்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறான செயல்பாடுகளின் பின்புலத்தில் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதும் அவை நாய் ஒன்று காவி சென்றுள்ளதும் மக்கள் மத்தியில் பெரும் கொதிப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.